தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா அச்சுறுத்தலால் வீடுகளிலிருந்து பணியாற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் வரும் 14ஆம் தேதி முதல் அலுவலகங்களுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவாமல் தடுக்க ஊரடங்கு உத்தரவிட்டதிலிருந்து பெரும்பாலான அமைச்சர்கள் அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீடுகளிலிருந்தே அரசு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் அலுவலர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் வரும் புதன்கிழமை முதல் அலுவலகங்களுக்கு வந்து பணியாற்றுமாறு உத்தரவிட்டுள்ள பிரதமர் மோடி உயரதிகாரிகளும் அலுவலகங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளார். இதர அரசு ஊழியர்கள் சுழற்சி முறையில் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அங்கு தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். திமுக விவசாய அணி மாநில செயலாளராக இருந்த கே பி ராமலிங்கம் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்த வேண்டும் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய கே பி ராமலிங்கம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வலியுறுத்தக்கூடாது என கருத்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட கே பி ராமலிங்கம் உரிய விளக்கம் அளிக்குமாறு கட்சி தலைமை உத்தரவிட்டது. இந்த நிலையில் கே பி ராமலிங்கத்தின் விளக்கம் ஏற்கும் விதத்தில் இல்லை என கூறிய மு க ஸ்டாலின் அவரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக அறிவித்துள்ளார். பொது இடங்களில் கிருமிநாசினி சுரங்கங்களை அமைப்பதை தவிர்க்குமாறு தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கத்தில் இந்தியாவில் முதல் கிருமிநாசினி சுரங்கப்பாதை ஏப்ரல் 1ஆம் தேதி திருப்பூரில் அமைக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பல மாவட்டங்களிலும் கிருமிநாசினி சுரங்கப்பாதை அமைப்பை பின்பற்றின. இந்நிலையில் கிருமிநாசினி சுரங்கப்பாதை அமைப்பதன் மூலம் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்திட முடியாது என்றும் அதனால் உடல்நலன் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவிப்பை தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்கு பதில் சோப்பு உள்ளிட்டவற்றால் கைகளை கழுவுவதால் வைரஸ் பரவலை தடுக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் இன்று முதல் பேக்கரி கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக குழந்தைகளுக்கு பிஸ்கட், ரஸ்க் உள்ளிட்டவை கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பேக்கரிகளை திறக்க வேண்டும் என பரவலாக கோரிக்கை எழுந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று முதல் பேக்கரிகள் திறக்கலாம் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய கடைகளைப் போல காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே திறக்கவும் பார்சல் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனிமனித இடைவெளியை வலியுறுத்தும் விதமாக வருங்கால மனைவிக்கு சுகாதாரத்துறை ஊழியர் ஒருவர் ட்ரோன் மூலம் சாக்லேட் அனுப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாரதிபுரத்தைச் சேர்ந்த கணேஷ் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் வரும் 27ஆம் தேதி திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் ட்ரோன் கேமராவை வாடகைக்கு எடுத்த கணேஷ் தனது வருங்கால மனைவிக்கு அதன் மூலம் சாக்லேட் அனுப்பி வைத்தார். விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வருங்கால மனைவிக்கு ட்ரோன் மூலம் சாக்லேட் அனுப்பி வைத்ததாக கணேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் வாழை மரங்கள் குலைத்தள்ளிய நிலையில் ஊரடங்கால் அவை தோப்பிலேயே அழுகி வீணாகி வருகின்றன. தொட்டியம் தாலுகாவில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது குலைத்தள்ளி அறுவடைக்கு தயாராகி இருக்கின்றன. ஆனால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் வாழைத்தார்களை வெட்டுவதற்கு கூட ஆளில்லாமல் மரத்திலேயே பழுத்து அழுகி வீணாகி வருகின்றன. விஷமில்லாத ஒரு உணவுன்னு சொல்லி சொன்னா வாழைப்பழத்தை தேக்கலாம் சொல்லலாம். அந்த மாதிரி உணவு, ஒரு சத்துள்ள உணவை வந்து அதை மக்களுக்கு வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு உண்டான இதை ஊரடங்கு தளர்த்தி அந்த வியாபார முறைகள்ல வந்து இதுக்கு ஒரு ஃபெசாலிட்டி முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்வர் அவர்கள் அவருடைய கவனத்துக்கு போகணும். மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் புதிய முயற்சியை கையாண்டுள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக ஏற்கனவே மாவட்ட எல்லைகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்கள் தென்பெண்ணை ஆற்றின் வழியை பயன்படுத்தி வந்தனர். இதை கவனித்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தென்பெண்ணை ஆற்றில் பள்ளம் தோண்டி கடலூர், விழுப்புரம் போக்குவரத்தை துண்டித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் மலர் ஏற்றுமதி முடங்கியதால் கிருஷ்ணகிரி பகுதி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம், சூலகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பேரிகை, கொலமங்கலம், தளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை மற்றும் ரோஜா நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூக்கள் பெங்களூரு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். கொரோனா பரவலால் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பூக்கள் பறிக்கப்படாமல் செடியிலேயே கருகும் சூழல் உருவாகியுள்ளது.
இதனால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி மார்க்கெட்டிங் எல்லாமே வைரஸ்னால க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாமே. அதனால் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. வாகனங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். அதெல்லாம் மல்லிகைப்பூ எல்லாமே மலர்ந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆகுது, கருகுது. இந்த காரணத்தினால எங்களுடைய விவசாயத்துக்கு நிறைய இழப்பு ஏற்படுது, இழப்பை சரி கட்டணும். கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறும் கட்டத்தில் இருப்பதாக இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லா தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு உரையாற்றிய அவர், இத்தாலியில் பெரும்பாலானோர் தனியாக ஈஸ்டர் கொண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக உருக்கமாக தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறும் நிலையில் இருப்பதாக கூறியுள்ள அவர், கொரோனாவை முழுமையாக தடுக்கும் மருந்து உருவாக்கப்படும் வரை நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். துருக்கியில் இரு நாட்கள் முழுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து இஸ்தான்புல் நகரம் வெறிச்சோடி காணப்படுகிறது. துருக்கியில் கொரோனாவால் 52,167 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,101 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை இரு நாட்களுக்கு முழுமையான ஊரடங்கை அமல்படுத்தியுள்ள துருக்கி, மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது.